புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக், ஒருத்தர் சம்பாதிக்கிற பணத்தில் வந்து எவ்வளவு ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன். சி, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா, நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா என்னென்னா, ஏர்னிங், நான் அதாவது நான் சம்பாதிக்கிறேன், மைனஸ் ஸ்பெண்டிங், நான் வந்து செலவு பண்ணுறேன், ஈக்குவல் டு சேவிங்ஸ், அதாவது நான் சம்பாதிச்சதில் செலவு பண்ணி மீதி ஏதாவது இருந்ததுன்னா சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுட்ருக்கோம். அந்த மீதிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அது கிடையவே கிடையாது. அண்ட் இன்றைக்கி வந்து எல்லாமே இஎம்ஐயில் வந்து வாங்கிக்கலாம், சார் நெக்ஸ்ட் இயர் எனக்கு ஹைக் வரும் அல்லது ஏதோ ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வரப்போகிறதுங்கிறதுக்காக இன்றைக்கே நம்ம வந்து அதை செலவு பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சேவிங்ஸுங்கிறத நம்ம எப்படி பண்ண முடியும், சேவிங்ஸே பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா, சின்ன ஒரு சேஞ்ச், அதாவது ஏர்னிங் மைனஸ் சேவிங் ஈக்குவல் டு ஸ்பெண்டிங், அதாவது நான் சம்பாதிக்கிறேன், அதில் கொஞ்சம் சேமிக்கிறேன், அதுக்கப்புறமா செலவு பண்ணுறேன். இது வந்து என்னென்னா, இது வந்து இஸ் இட் டிஃபிகல்ட், எஸ் டிஃபிகல்ட், பட் பாசிபிளா, எஸ் பாசிபிள். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த ஹவுசிங் லோன் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய பெருசாக கிடையாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சம்பாதிப்பாங்க, சம்பாதிச்சுட்டு ஏதோ கொஞ்சம் வாடகை கொடுத்துட்டு ஏதோ சேவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்துட்டு அவர் 60,000-70,000 சம்பாதிக்கிறாருன்னா, அதில் 50% வீடு வாங்கினாருன்னா, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து என்ன ஆகிடுதுன்னா, 70,000 நேற்று வரையும் டேக் ஹோம் வந்துட்டு இருந்தது, நான் வீடு வாங்கிட்டேன் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது 35,000 அதுக்கு போயிடுது. ஏன்னா அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், வீடுங்கிறது ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டுங்கிறனால அந்த 35,000 கம்மியாக வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த 35,000 அவர் பழகிக்கிறார் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே சார், நான் நீங்கள் வந்து 60,000-70,000 நீங்கள் பெரிய லெவலில் பேசுகிறீங்க, நாங்கள் வந்து எனக்கு சம்பளமே வந்து 20,000-30,000 தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ 20,000-30,000 தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னதுன்னா, எப்போதுமே ஒரு தம் ரூல் வந்து என்னென்னா, மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 10% உங்களுடைய சம்பளத்திலேருந்து நீங்கள் சேமித்தே ஆகணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, நான் வெறும் 20,000 தான் சம்பாதிக்கிறேன், எங்கேருந்து நீங்கள் 2,000 சேமிக்க முடியும் அப்படின்னா, உங்களுக்கு கீழே, அதாவது நமக்கு கீழே கோடி பேர் இருக்குது அங்கேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்மளை விட 20,000 விட கீழே சம்பாதிக்கிறவனும் எத்தனையோ பேர் இருக்கான், அவனும் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு தான் இருக்கான், அவன் எப்படி பண்ணுறான்? ஸோ அப்போ வந்து அந்த 2,000 நம்ம வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். ஆர் நெக்ஸ்ட் தடவை வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் வந்ததுன்னா, இன்றைக்கி நிறைய இடத்துல இன்க்ரிமெண்ட் இல்லை, ஜாப் வேணுமா, ஜாபில் இருக்கியா, இல்லை வெளியில் போறியா அப்படின்னதுனே இன்க்ரிமெண்ட் எல்லாம் மறந்து போயிடுது. அட்லீஸ்ட் ஏதோ இருக்கிற காசாவது கொடுத்துட்ருக்காங்கிற நிலைமையில தான் இன்றைக்கி இருக்கும். அப்படிங்கும்போது அந்த மினிமம் ஒரு 10%ங்கிறத வந்து நம்ம சேமிக்கிறதுக்கு எல்லாருனாலையும் முடியும், அதை சேமிக்க முடியும். இப்போ வந்து என்னென்னா, நான் சேமிக்கிறதே 2,000 இதில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன், எங்கே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அடுத்த க்வெஸ்சன். இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறதே கம்மியான மணி, அண்டு நம்ம ஒரு க்ரோத்தில் எதிர்பார்க்கணுன்னா அதை கொண்டு போயிட்டு அது ஒரு ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட், எஃப்டி, ஆர்டி, அந்த மாதிரியான ஒரு இதில் போட்டோம் அப்படின்னு தான் இருந்ததுன்னா, ஏற்கனவே அவங்க ஒரு 5% தான் கம்மியாக கொடுக்குறாங்க, அது க்ரோத்தே வராது. அப்போ ஆப்வியஸ்லி நம்ம யார் யாரெல்லாம் ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறவங்களோ அவங்க கண்டிப்பாக மார்க்கெட்டில், ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்தால் தான் அந்த விஷயத்தை அவங்க பண்ண முடியும். அப்போ வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஹேபிட் தான். இன்றைக்கி சேமிக்கிறதுங்கிறது ஒரு ஹேபிட்டை நம்ம வந்து இட்ஸ் டிஃபிகல்ட், பட் இந்த ஹேபிட்டை கடைப்பிடிக்கிறது வந்து கஷ்டம்தான். பட் அந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னதுன்னா, டெஃபினட்டாக இன்றைக்கி 2,000 வருது, அப்போ என்னாங்கன்னா உங்கள் மைண்டே வந்து நாளைக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும்போது, அப்போ போனதாக 2,000 தான் சேமிச்சிருக்கோம், இப்போ நம்ம 100,000 நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மைண்டே வந்து ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் த சேவிங்ஸ் மென்டாலிட்டி. இது வந்து கண்டிப்பாக பாசிபிள். நான் வந்து ப்ராக்டிக்கலி நான் அது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், நிறைய பேர் வந்து பார்க்குறோம். அதனால் எல்லாமே நம்மளால் பாசிபிள். அதனால் மினிமம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஏர்னிங் மினிமம் 10%. ஓகே சார், 10% எவ்வளவு சேர்த்தா, எவ்வளோ மேக்ஸிமம் சேர்க்கலான்னா 40% சேர்க்கலாம் தாராளமாக. 40% சேர்த்திங்கன்னா, நான் முன்னாடியே ஒரு ஷோவில் சொன்ன மாதிரி, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை சீக்கிரமாகவே அடைஞ்சிடலாம். நன்றி, வணக்கம்.